ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிஷ் யுவர் லைஃப் சேனல். இந்த எபிசோடில் நம்ம ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே என்னென்ன திங்ஸ் இருக்குது, நான் நார்மலாக என்ன வாங்குவேன் அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி நம்ம ஷாப்பிங் பண்ண, அதாவது நான் இப்போ வீடியோவில் சொல்ல போகிற மாதிரி ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா, மினிமம் மந்த்லி 100-150 euro சேவ் பண்ணலாம். அது கேரண்டியாக நான் சொல்கிறேன். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட மெயில் பாக்ஸில், அதாவது போஸ்ட் பாக்ஸில் வர ப்ராஸ்பெக்ட், அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராஸ்பெக்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் கண்டிப்பாக பார்த்துட்டு லிஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டு போங்க. எப்பயுமே நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் நிறைய இருந்தாலும் சம்டைம்ஸ் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவேன். ஏன்னா லிடலும் எடேக்காவும் ஆப்போசிட்டில் இருக்கும், இதில் இல்லாதது அதில் வாங்கிக்கலாம். ஜெர்மனியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காயின் போட்டு ஸ்ட்ராலி எடுக்கிறது. 50 சென்ஸோ 1 euro காயின் போட்டு நம்ம ஸ்ட்ராலி எடுக்கிறது ஒரு டிசிப்ளினை கூட மெயின்டைன் பண்ணோம். திருப்பியும் அந்த காயினை எடுக்கிறதுக்காகவாவது ஸ்ட்ராலியை வந்து அதே இடத்துலையே திருப்பியும் அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லிடில்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். லிடலில் வந்து அல்டி ப்ராடக்ட்ஸ் மாதிரி லிடில் ப்ராடக்ட்ஸ் கூட ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். என்ட்ரன்ஸில் போன உடனே ஃப்ரூட்ஸ் தான். ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி லிடில் ஷாப் எல்லாமே வந்து ரெனோவேட் பண்ணாங்க. வெஜிடபிள் செக்ஷன், ஃப்ரூட் செக்ஷன், அப்புறம் வந்து பயோ ப்ராடக்ட்ஸ், அதாவது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே செப்பரேட்டாக இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரெட் செக்ஷனுக்கு போகலாம். எனக்கு கோல்டன் டோஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 140, பட் இப்போ 88 சென்ஸுக்கே கிடைக்குது. அடுத்து வந்து இது வந்து ஃப்ரெஷ் ப்ரெட். ஃப்ரெஷ் ப்ரெட் வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு பக்கத்துலேயே கேட்லாகில் போட்டிருப்பாங்க எந்தெந்த ப்ரெட்டு, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. சிலருக்கு வந்து அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து அலர்ஜிக்கிட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஜெர்மனியில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா ப்ரெட்டு. ஒரு ப்ரெட்டுக்காக ஒரு வீடியோவே போடலாம். அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரெட் இருக்கும். எஸ்பெஷலி ஸ்கூல் கிட்ஸு இருக்காங்க அப்படின்னா, வீட்டில் வந்து ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரெட்டு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து அன்ஹெல்தின்னு நினைக்க வேணாம். ஏன்னா வெரைட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா, சியா சீட்ஸ்லேருந்து பம்கின் சீடு, எள்ளு போடுவோம் இல்லையா அது, அப்புறம் வந்து ஃபோல்கான்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபுல் வீட்டு, அந்த மாதிரி எல்லா விதமான ப்ரெட் வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இருந்தால் அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு பேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கூட இங்கே வந்து தான் ப்ரெட்ஸ் வாங்கிட்டு போவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி வாங்க வேண்டிய ப்ரெட்டு, 1/2 kg, 1 kg அந்த மாதிரி இருக்கும். நமக்கு எந்த ப்ரெட்டு வேணுமோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி அப்படியேவும் அந்த சைஸ் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். திக்கு, தின்னு, எக்ஸ்ட்ரா திக் அந்த மாதிரி சைஸ் வாரியாக கூட இந்த இடத்துல நம்ம செட்டிங் செட் பண்ணி கட் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஃப்ரெஷ் ப்ரெட் அப்படிங்கிறதுனால இது மேக்ஸிமம் 3 டேஸ்க்குள்ளே இந்த இடத்துல, ஐ மீன் இந்த ஃப்ரெஷ் ப்ரெட் வாங்குற இடத்துல கன்சியூம் பண்ணுற மாதிரி வாங்கிக்கோங்க. மற்றபடி அந்த முன்னாடி கோல்டன் டோஸ்ட் எடுத்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்து 1 week 10 days மாதிரி டைம் டியூரேஷன், அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க. இது வந்து நான் சியா ப்ரெட் ஒருத்தட வாங்கினேன். அதில் வந்து ஜஸ்ட்டு சீஸு, கேப்சிகம், அப்புறம் வந்து டொமேட்டோ போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்க வந்து அவங்க ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பேக்கரி செக்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஃப்ரூட் செக்ஷன் இருக்குது. ஆக்சுவலி இப்போ செப்டம்பர், அக்டோபர் அந்த சீசன் அப்படிங்கிறதுனால என்ன சீசனல் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த பக்கம் வச்சுருக்காங்க. பீச்சிலிருந்து பியர், ஆப்பிள், கிரேப்ஸ், இது எல்லாமே வந்து இப்போ சீசனாக போய்கிட்டு இருக்கு, அதனால் இந்த சைடு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அகெயின் நான் ஃப்ரெஷ் ப்ரெட் மொதல் காமிச்சேன் இல்லையா, இது வந்து ஃப்ரெஷ் ப்ரெட் கிடையாது, இது வந்து நார்மல் ப்ரெட்டு. இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து லஞ்சு சமைக்க முடியல அப்படின்னா கூட இந்த மாதிரி சாலட் பாக்ஸ்லாம் கிடைக்கும், அது வாங்கிக்கலாம். நான் எப்போவுமே வாங்குகிற லேண்ட்லி பே பட்டர், அதுவும் ஆஃபரில் போட்டிருந்தோம். அப்புறம் வந்து சீஸ், பட்டர் சீஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக யோகர்ட் டெக்கே, இது வந்து என்னோடய கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட ஸ்நாக்ஸுக்கு அவங்களுக்கு நான் கொடுப்பேன். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாமே வந்து 20-50% ப்ரைஸ் ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஸ்பெக்டை வாங்குறது வந்து எவ்வளோ வாங்குறது கிடையாது, ஃப்ரீ தான். அது படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா நிறைய சேவ் பண்ணலாம். மில்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1.5, 3.5, 3.8 அப்படி இருக்குது.
இதெல்லாம் யோகட் வெரைட்டிஸ் க்ரீமு இது எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யோகட் பக்கத்துலேயே வந்து ஃப்ரெஷ் சீஸ் எல்லாம் கூட இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் சீஸும் கிட்ஸுக்கு வந்து ப்ரெட்டில் வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலரில் போட்டிருக்கிற இந்த லேபிள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து அந்தந்த வாரம் வர ப்ராஸ்பெக்டில் என்ன இருக்குது, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்றதுக்கான தனி செக்ஷனாகவே வச்சுருப்பாங்க. அது நியூ திங்காக கூட இருக்கும், இது எவ்ரி வீக்கும் அவைலபிள்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பார்த்த அந்த கோகோனட் ஆயில் இருக்குல்ல, அது வந்து 1 லிட்டரே வந்து 6 யூரோ தான் போட்டிருந்தாங்க. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அது இந்த வாரம் ஆஃபர் போல். அடுத்து இந்த ஸ்பிட்சன் லாங்கான் ரைஸ், இது வந்து பச்சரிசி மாதிரி இருக்கும். நான் தோசை அரைக்கிறதுக்கு வந்து 90% இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து எக்கு, 129 299 வரைக்கும் எக்கோட விலை இருக்குது. அப்புறம் வந்து இது ஐஸ்கிரீம், ஜெர்மனியில் எப்படி ப்ரெட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னேனோ அதே மாதிரி ஐஸ்கிரீம் அன்பிலீவபிள் வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ நிதானமாக வந்து லிமிட்டடாக அப்பப்போ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது எங்களோட ஹாபி. ஸோ ஐஸ்கிரீம் வந்து சூப்பர்பாக இருக்கும். அதில் வந்து மூவன் பிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இருக்குது, எந்த ப்ராண்ட் சஜஸ்ட் பண்ணுறதுனே தெரியல. மூவன் பிக்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எந்தெந்த சீசனுக்கு என்னென்ன பிளான்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, தெரியணும்னு அவசியமே இல்லை. சூப்பர் மார்க்கெட் போனாலே சீசனுக்கு தகுந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் விற்பாங்க, நமக்கு வேணுங்கிறது நம்ம வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஹனியும் ஜாமும் இருக்குது. நான் ப்ராஸ்பெக்ட் பார்த்துட்டு போனதுனால நான் இங்கே லிடில் வாங்கலை, எடைக்கால தான் வாங்க போகிறேன். அப்புறம் வந்து இந்த ஆல்பன் சால்ஸ் தான் நான் வாங்குவேன், ப்ளூ கலர். அது இது எல்லாமே வந்து டின் ஃபுட்டு, கார்னில் இருந்து அன்சீசனில் வந்து டொமேட்டோஸ் வாங்கணும், எல்லாமே வாங்கி எல்லாமே வந்து. அடுத்து வந்து ஸ்பைசஸ், இங்கே கிடைக்காத ஸ்பைசஸே கிடையாது. 59 சென்ட்ஸ்லேருந்து 1.29 சென்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்தியன் ஸ்டோருக்கு ஓடணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நட்மெக் பவுடர்லேருந்து டர்மரிக்கு சீரகம் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ அவசரத்துக்கு இங்கே வாங்கிக்கலாம். இந்த கண்டெய்னர் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்கும், இந்த சால்ட்டுக்கெல்லாம் பெரிய ஹோல் சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி. ஸோ இதுலேயுமே குட்டி பெருசு அப்படின்னு இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். ஸோ இங்கே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த செக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து எடைக்காக்குள்ளே போகிறோம். எடைக்காலையும் என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். ஸோ தக்காளி, குக்கும்பர், கேரட் இது எல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. பனானா நார்மலாக பயோ பனானாலாம் 179 இருக்கும், 139 கேஜி போட்டிருந்தாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி பேப்பர் கவர் இருக்கும், இதுவும் இந்த ஸ்வெட்ஷன் அப்படிங்கிறது கூட சீசன் ஃப்ரூட்ஸ் தான், அதுவும் வாங்கியாச்சு. பொமிகிரானேட் வந்து எப்பயுமே கிடைக்கும் இங்கே, ஒரு பீஸ் வந்து 1 யூரோ, அளவான சைஸ் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து எடைக்கால் இருந்த ஃப்ரூட் செக்ஷன். நான் லாஸ்ட் ஒரு வீடியோவில் கூட நான் போட்டிருந்தேன், டர்னிப் இங்கே ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு டர்னிப் வந்து பார்த்தீங்கன்னா 700 கிராம்ஸ் இருக்குது, அது 50 சென்ட்ஸ் தான். அடுத்து வந்து பீன்ஸ் இப்போ சீசன் அப்படிங்கிறதுனால கேஜி 1 யூரோ 99. ஸோ அதுவும் கொஞ்சம் நான் வாங்கிக்கிறேன். சில்லி பாருங்களேன் எவ்வளோ குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்கு, ஆனால் 50 கிராம்ஸே வந்து 149. தக்காளி வந்து கலர் கலராக குட்டி குட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து மஷ்ரூம், கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து சீரியல் வெரைட்டிஸ், மந்த்லி ஒரு தடவை தான் சீரியல் சாப்பிட்றோம் அப்படின்னாலுமேவும் சீரியல் வந்து கொஞ்சம் நிறையவே வாங்கி வச்சுக்குவாங்க கிட்ஸு. இதில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து விட்டாலிஸ் அப்படிங்கிற பிராண்டு, அதில் வெரைட்டிஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ அவங்க வந்து அது வாங்குவாங்க. அப்புறம் கேக் செய்கிறேன், ஓட்ஸ் கேக் செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்பப்போ இந்த கியூல் மியூசிலி அப்படின்னு வாங்குவாங்க. நான் லிடில் வந்து ஜாம் வாங்கலைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன்னா இந்த தடவை இடைக்கால ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து லேண்ட்லிபே ஜாம் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அது செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஜாமில் எடுத்துக்கிட்டாலுமே எக்கச்சக்க பெரிஸ் வெரைட்டிஸ் இருக்குது, எது வேணால் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த தடவை வந்து இந்த பிராண்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க, ஸோ நான் இந்த ஜாம் எடுக்கிறேன். 89 சென்ட்ஸோ 59 சென்ட்ஸோ தான். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஃப்ரெஷ் சீஸ் பற்றி ஆல்ரெடி லிடில் ஷாப்பிங்லேயே சொல்லியிருந்தேன்.
இது 79 சென்ஸ், நார்மலாக 1 யூரோ 59 சென்ஸ் இருக்கும். 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. எனக்கு இந்த பிரிஞ்சு, ஃபிலாடெல்ஃபியா, அப்புறம் எக்ஸ்க்விஸ்டா சம்திங், அப்புறம் வந்து இந்த மிரி, இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் சீஸில் ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்தியன் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரியும் கூட சில ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து வீட்டில் பீட்ஸா செய்கிறோம் இல்லைன்னு சொல்லலை, சம்டைம்ஸ் நமக்கு எனர்ஜி இருக்காது, அந்த நேரத்தில் வந்து ஃப்ரோசன் பீஸா வாங்கிக்குவோம். அதில் வந்து டாக்டர் ஒட்கர் பீட்ஸா வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த வாரம் ஆஃபர் போட்டிருந்தோம், 1 யூரோ 99 சென்ஸ். நார்மலாக வாங்கினோம்னா 3 யூரோ போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்ற பீட்ஸா கூட நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இது வந்த உடனே அன்றைக்கே வந்து பீட்ஸா சாப்பிட்டாச்சு. நாங்கள் வந்து வெஜிடாலியா பீட்ஸாவும் அப்புறம் வந்து ஸ்பினாச் மொசரிலா பீட்ஸாவும் வாங்கினோம். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அப்புறம் என்ன அப்படின்னா கேக்குங்க. கேக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஃப்ரோசன் கேக்கு கூட அவ்வளோவெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் ஸ்மெல்லாம் இருக்காது, நல்லாவே இருக்கும், எப்பயாவது சாப்பிட்லாம். அப்புறம் அடுத்தது வந்து ஆயில் செக்ஷன். சன்ஃப்ளவர் ஆயில், பிளான்ட் ஆயில், அப்புறம் லைன் ஆயில், அதாவது ஃப்ளாக்ஸீட் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், அப்படின்னு இல்லாத ஆயில் வெரைட்டியே கிடையாது. வினிகரும் நிறைய இந்த செக்ஷன்லேயே நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் நான் எப்பயுமே வாங்குகிற பெட்ரோலி ஆலிவ் ஆயில். அப்புறம் இந்த எடேகான் மார்க்ஆஃபில் வந்து நிறைய ஏஷியன் ப்ராடக்ட் கிடைக்கும், எஸ்பெஷலி இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். மசாலா பேஸ்ட், கறி பேஸ்ட்லேருந்து எல்லாமே கிடைக்கும். பாருங்கள், சப்பாத்தி கூட கிடைக்குது. ஸோ அதுவும் எடேகாவோட ஸ்பெஷல் தான். அப்புறம் சூப்பர் மார்க்கெட் போகும்போது நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், சாக்லேட்ஸ் வாங்கினாலும் சரி, சீஸ் வாங்கினாலும் சரி, அதில் கூட நான்வெஜ், ஜெலட்டின் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த காட்டியாஸ் தான் நான் பெரும்பாலும் வாங்குறது. ஏன்னா இதில் வந்து என்ன சொல்கிறது, அகார் அகார் அப்படின்ற அந்த ஜவ் மிட்டாய்க்கு வந்து அகார் அகார் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஜெலட்டின் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இதே ஹாரிபோ ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக ஜெலட்டின் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து காட்டியாஸ் மட்டும்தான் வாங்குகிறோம். அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் பார்த்துட்டு போகிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர், 30%-50% வரைக்கும் ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸ்கூல் திங்ஸ்லேருந்து அப்புறம் டாய்லெட்டரிஸ் வரைக்கும் எல்லாமே வந்து அட்லீஸ்ட் 3 மந்த்ஸு கூட சேர்த்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டால் நிறையவே சேவ் பண்ணலாம். எனக்கு லிடில்லையும் எடேக்காலையும் அப்ராக்ஸாக ஒரு 60 யூரோ பில் வந்துச்சு. 35% நம்ம டிஸ்கவுண்ட் அப்படின்னு வச்சாலுமே கூட 20 யூரோ அரௌண்டு சேவ் பண்ணலாம். ஸோ மந்த்லி 400 யூரோ நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது 30% அப்படின்னாலும் 120 யூரோ வந்து ஈஸியாக சேவ் பண்ணலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே நடந்து போகும்போது வழியில் ஆப்பிரிக்கன் ஷாப் ஒன்று இருக்குது, எப்போயுமே அங்கே வாழைக்காய் கிடைக்கும். வாழைக்காய் எப்போ போனாலுமே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கலாம், நல்லா பழுத்ததும் கிடைக்கும். பழுத்தது வந்து ஆப்பிரிக்கன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க போல். இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கேஜி 2 யூரோ 30 சென்ஸ். ஜெர்மனியில் எங்கேயுமேவும் கேஜி 2 யூரோ 30 சென்ஸுக்கு வாழைக்காய் கிடைக்கவே கிடைக்காது. நான் ஒரு வாழைக்காய் வாங்கினேன், 375 கிராம்ஸ், 86 சென்ஸ் வந்துச்சு. ஆனால் அது கூட அவங்க 80 சென்ஸ் தான் வாங்கினாங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதனால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.